அன்பின் இணையவர்களே, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப்பை பொறுத்தளவில் இந்த ஞான தெளிவு அடைஞ்சதுக்கப்புறம் என்னுடைய முதல் மீட்டிங்கே கோயம்புத்தூர் தான். அதுக்கப்புறம் தான் அப்புறம் ஒவ்வொரு இடங்களாக நாங்கள் பல நிகழ்ச்சிகள் நடத்தினோம். அதனால் எப்போவுமே கோயம்புத்தூர் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய தாய் வீடு மாதிரி. ஏன்னா நமக்கு முதல் ஆதரவு கொடுத்தது கோயம்புத்தூர் தான். இப்போ நாம் இன்றைக்கி வந்து நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்முடைய ஞானம் எப்படி பங்கு வகிக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். புத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. புத்தர்கிட்ட வந்து அவருடைய சீடர்கள் கேட்குறாங்க, நாங்கள்லாம் ஞானம் அடைஞ்சிட்டோம், உங்கள் பின்னால் இருக்கிறோம், ஆனால் ஞானம் அடைகிறவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்களே, உலகத்தில் எவ்வளோ பேரோ இருக்கிறாங்க, ஏன் ஞானம் அடைகிறவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி புத்தர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ புத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவருக்கு 10 சீடர்களை அனுப்புகிறாரு. இந்த 10 சீடர்களை நீங்கள் போங்க, ஒவ்வொருத்தரும் 10 பேரை இன்டர்வியூ பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்போ 10 × 10 100 பேரை இன்டர்வியூ பண்ணிவிட்டு வாங்க, வந்து எனக்கு பதில் சொல்லுங்க சொல்லி அனுப்புகிறாரு. இந்த 10 சீடர்களும் அப்படியே போகிறாங்க. அவங்களுக்கு தென்பட்டவங்களெல்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு எல்லாருமே புத்தர்கிட்ட திரும்பி வராங்க. அப்போ புத்தர் அவங்ககிட்ட கேட்குறாரு, யார் யார் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்கன்னு எல்லாம் கேட்கல, இவரே ஒரே கேள்வி கேட்குறாரு, ஞானம் வேண்டும் என்று எத்தனை பேர் உங்களிடம் கேட்டார்கள் சொல்லி ஒரே கேள்வி கேட்குறாரு. அப்போ எல்லாருடைய பதில என்ன சொல்லி சொன்னால், ஞானம் வேணும்னு சொல்லி யாருமே கேட்கல, எல்லோரும் வேறு ஏதோ வசதி வேணும், நிம்மதி வேணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், பிரச்சனைகளில் வெற்றி பெறணும், இப்படி தான் கேட்குறாங்க ஒழிய ஞானம் வேணும்னு யாருமே கேட்கல. அப்போ புத்தர் சிம்பிளாக சொல்லிடுறாரு, எது தேவையோ அதுதானே அவங்களுக்கு கிடைக்கும், ஞானம் வேணும்னு யாருமே கேட்கலன்னா எப்படி ஞானம் ஆக முடியும், ஞானி ஆக முடியும் சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறது. இப்போ இது அந்த காலத்தில் நடந்த சம்பவம். இப்போ நாம் என்ன கேட்குறோன்னு சொன்னால், அப்போ அன்றாட வாழ்க்கைக்கும் ஞானத்துக்கும் தொடர்பே இல்லையா, பிரச்சனைங்கிறது ஒரு தனி ட்ராக்கா, ஞானங்கிறது ஒரு தனி ட்ராக்கா, உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பிரச்சனைகளை நம்ம எப்படி டீல் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிடுறதும் ஒன்று தான், ஞானம் அடைகிறதும் ஒன்று தான், ரெண்டுக்கும் வேறு வித்தியாசமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரச்சனைகள்னு நம்ம சொல்கிறோம், பிரச்சனை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையான பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது, பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. பிரச்சனைன்னா ஒரு பிரச்சனையோட நிற்கல, பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் இருக்குது. பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். இப்போ உண்மையிலே வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு அடைகிறதும் ஒன்று தான், ஞானம் அடைகிறதும் ஒன்று தான், ரெண்டும் வேறு வேறு கிடையாது. நீங்கள் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும்னு கற்றுக்கிட்டதும் ஒன்று தான், ஞானம் அடைகிறதுன்னா என்னங்கிறத கற்றுக்கிட்டதும் ஒன்று தான், ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது.